முறை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா செத்து மடிவது ஒரு முறைதான் சிரித்து கொண்டே செருக்களம் வாடா என்று தனது உணர்ச்சி மிக்க எழுச்சி வரிகளால் புழுக்களைப் போல நெளிந்து கொண்டிருந்த என் போன்ற தமிழ் பிள்ளைகளை தனது பாக்களால் புலிகளாக மாற்றிய எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சி பாவலன் என் அண்ணன் காசி ஆனந்தன் அவர்களே, உலகத்தில் ஆண்களுக்கு இணையாக போர்க்களத்திலே வாளேந்தி புரட்சி செய்த எமது இனத்தின் பெருமைக்குரிய அடையாளமாக இருக்கிற எமது பாட்டியார் வீரநங்கை வேலு நாச்சியாரினுடைய வாரிசாக எமது இனத்தின் பெருமைக்குரிய அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்னியார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே, உறங்கி கிடக்கிற என் தமிழ்ச் சொந்தங்களை உணர்ச்சியூட்டி உசுப்புவதற்காக காற்று கண்ண வேலி, கண் உச்சிதனை முகர்ந்தால் என்ற திரைப்படங்களை படைத்த எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அண்ணன் புகழேந்தி தங்கராஸ் அவர்களே, என்னோடு எமது இனத்தின் விடுதலைக்கான போராட்ட களத்திலே துணை நிற்கிற எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் இயக்குனர் ராக்கா செல்வமணி அவர்களே, என் போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் எமது தலைவன் என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் உணர்வூட்டினார்கள். அந்த தலைவனுக்கு உணவூட்டிய ஒரு பெருமகன், எமது இனத்தின் பெருமைக்குரிய அடையாளமாக இருக்கிற பெருந்தமிழர் எங்கள் ஐயா புலவர் புலமைப்பித்தன் அவர்களே, இந்த படைப்பை என் தம்பி இகோர் படைப்பதற்கு உறுதுணையாக இருந்து இன்று வரை அந்த படத்தை மக்களிடம் சேர்ப்பிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிற எங்களின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தயாரிப்பாளர் அப்பா சாமுவேல் அவர்களே, அவருடைய அன்பு மகன் பிரபாதி சாமுவேல் அவர்களே, இங்கே வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற அன்பு தம்பி கவிபாஸ்கர் அவர்களே, என் அன்புக்கினிய தம்பி ஐந்து குயிலானவர்களே, இங்கே வந்து தனது வாழ்த்துறையை வழங்கி சென்றிருக்கிற என் அன்பிற்கினிய இளவல் அமீர் அவர்களே, என் அன்பு சகோதரன் ஜனநாதன் அவர்களே, இந்த புலி தள்ளாடாது தளர்ந்து விடாது உறுதியோடு நின்று போராடுவதற்கு இன்று வரை உறுதுணையாக இருக்கிற கலைப்புலி என் அண்ணன் தான் அவர்களே, அரங்கை நிறைத்தமர்ந்திருக்கிற எனது அருமை சொந்தங்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இந்த நிகழ்வில் கூட நாங்கள் எல்லாம் என்ன பேசுவோம் என்று பதிவு செய்ய வந்திருக்கிற உளவுத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நேரம் ஆகிவிட்டது, சுருக்கமாக சில விஷயங்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கலையும் இலக்கியமும் மக்களிடையே புரட்சியை ஏற்படுத்துவதற்கான சரியான வாய்ப்பு என்று மாமேதை மார்க்ஸ் அவர்கள் கூறிய கூற்றுக்கேற்ப எங்களது தலைவன் எமது அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இந்த ஊடகத்தை ஒரு வலிமை வாய்ந்த ஒரு ஊடகமாக, ஒரு வலிமைமிக்க அறிவு இயலாக விஞ்ஞானமாக அவர் பார்த்தார். அந்த அடிப்படையில் நான் என் தலைவனை சந்தித்த போது என்னிடத்திலே சொன்னது, பேச்சு திரைப்படம் இரண்டும் இராணுவத்தின் வலிமைமிக்க படை பிரிவுகள் என்று என்னிடத்திலே சொன்னார். அவருக்கு பெருங்கனவு இருந்தது, சிங்லஸ் லிஸ்ட், பிரேவ் ஹார்ட், இந்த மாதிரி எமது இனத்தின் விடுதலை போராட்டத்தையும் பதிவு செய்துவிட வேண்டும் என்ற பெருங்கனவு எமது தலைவருக்கு இருந்தது.
அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடுதான் தம்பி ஜான் அவர்கள் மகன் ஜான் மகேந்திரன் அவர்கள் எடுத்த ஆணிவேர் அது போன்ற திரைப்படம், அதற்கு பிறகு வந்த எள்ளாளன் போன்ற படைப்புகள், அதெல்லாம் அந்த நிலத்திலே எமது தலைவரினுடைய விருப்பத்திற்கு ஆக அங்கே எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வழியில் அவருக்கு பிரேவ்ஹார்ட் படம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது வீர நெஞ்சம் என்றது தமிழிலே மொழிபெயர்த்து எல்லோருக்கும் பார்க்க அனுப்பினார். இங்கே பேசிய எனது அண்ணன் காசியானந்தன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், பேட்டில் ஆஃப் அல்ஜீரியா என்ற படத்தை எனக்கு பார்க்க கொடுத்தவர் எனது அண்ணன் காசியானந்தன் அவர்கள். நான் பார்த்துவிட்டு திருப்பி அவரை சந்தித்தபோது சிறு பிள்ளை போல நான் சொன்னேன், இந்த படம் அப்படியே நமது போராட்டத்தை பிரதிபலிக்கிறது, இதை தலைவருக்கு அண்ணனுக்கு அனுப்பலாம் என்று. இந்த படத்தை எனக்கு அனுப்பியதே அண்ணன் தான் என்று சொன்னார். அப்படி அவ்வளவு ஒரு நம்பிக்கை இந்த துறையின் மேல, இந்த படை இந்த ஊடகத்தின் மேல வைத்திருந்தவர் எங்கள் தலைவன். அந்த நான் பார்த்ததுல சிம்லர்ஸ் லிஸ்ட்ங்கிற படம், அது நீண்ட நேரம் ஓடும். தனது இனம் பட்ட துயரத்தை கருப்பு வெள்ளையில் அந்த படைப்பாளி ஸ்பீல்பர்க்கு பதிவு செய்திருந்தார். இறுதி காட்சியிலே எல்லோரும் அந்த மக்களின் அவர்கள் அவர்களுடைய நினைவை போற்றுகிறதுக்காக அந்த கற்களை அடு போடுகிற போது நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருப்பார்கள். அதில் அப்படியே நகர்ந்து வருகிற அந்த கருவி காட்டும், அதில் ஒருவராக ஸ்பீல்பர்க்கும் நின்று கொண்டிருப்பார். நன்றியோடு அந்த கற்களை போடுவதற்கு, அந்த இடத்திலே கல்லை போடுவதற்கு, தானும் ஒரு கல்லை போடுவதற்கு. அப்படி ஒரு கல்லை போட்ட ஒருவன் தான் எனது தம்பி இகோர் என்பதை தமிழ் தேசிய இனம் ஒருபோதும் மறந்து விடாது. எனது விடுதலை போராட்டத்தை நேர்மையாக, உண்மையாக, சத்தியமாக, துளியும் வளைவு நெளிவில்லாது பதிவு செய்த ஒரு ஸ்பீல்வர்க்காகத்தான் நான் எனது தம்பி இகோரை இந்த இடத்திலே நான் பார்க்கிறேன். இந்த இன்றைக்கு இந்த படத்தை வெளியிட முடியாம தவிக்கிற போது நான் நினைப்பேன், இப்ப அந்த இடத்துல போராட்ட இடக்களத்துல எனது தலைவனும் எமது தேசிய இராணுவம் விடுதலை புலிகளும் அந்த களத்தில் இப்ப இல்லையே என்பதுதான். இருந்திருந்தால் இந்த படம் இந்நேரம் உலகம் முழுமைக்கும் திரையிடப்பட்டிருக்கும். எனது தலைவன் எனது தம்பி இவரை அழைத்து அந்த இடத்திலே பாராட்டி பெருமிதப்படுத்தியிருப்பார். ஆனால் அந்த நிகழ்வை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே நிறைந்த அமர்ந்திருக்கிறதே அன்பு மக்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஈழம் என்கிற வரைபடத்தை கூட, ஒரு கோட்டை கூட அழித்துவிட வேண்டும் என்று இந்திய பெருநாடு துடிப்பதில் இருந்து தெரிகிறது. ஒவ்வொரு முறையும் இன்று வரை 584 என் இன சொந்தங்கள் இந்த நாட்டின் இந்திய பெருநாட்டின் குடிமக்களில் 584 மீனவர்களை கொன்றொழித்த சிங்கள நாட்டை இந்திய பெருநாடு சொல்கிறது நட்பு நாடு என்று. என்னை கொன்றொழிக்கிற சிங்களன் இந்தியாவிற்கு நண்பன் என்றால் நான் இந்தியாவிற்கு பகைவன்தானே? என் அன்பு மக்களே, இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலம் எங்களை மிக வேகமாக எங்களை நகர்த்தி கொண்டு செல்கிறது. ஒரு தம்பி எழுதினான், நாங்கள் தமிழ்நாடு என்று இந்தியா என்ற கேள்வி வந்தது, எங்களின் பக்கத்து நாடு என்று எழுதினான். அந்த நிலைக்கு எங்களை இந்த பெருந்தேசம் தள்ளாது இருக்க வேண்டும் என்று இங்கே அமர்ந்திருக்கிற பெருமக்களுக்கு முன்பு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்றை, இங்க ஒரு ஈழம் என்கிற சொல் வரக்கூடாது, அந்த வரைபடம் இருக்கக்கூடாது என்கிற அளவிற்கு வன்மத்தை வைத்து எங்களை அழிக்க துடிக்கிறது என்பதை பார்க்கிற போது மிகுந்த மனவேதனையாக இருக்கிறது. இப்போ இங்கே இவ்வளவு தூரம் வந்து அமர்ந்திருக்கிற எனது அன்பு சொந்தங்கள், உங்கள் எல்லோரிடத்திலும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, இந்த படத்திற்கு நேர்ந்த அவலம் என்பது தமிழ் தேசிய இனம் எவ்வளவு தூரம் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதற்கான சான்றுதான் இந்த படத்திற்கு நேர்ந்தது. படத்தை உலகம் முழுமைக்கும் வெளியிட முடியும் என் அன்பு மக்களே, இந்தியாவிற்குள் வெளியிட முடியாது. ஆனால் அமெரிக்கன் எடுக்கிற படத்தை, ஜப்பானியன் எடுக்கிற படத்தை, ஜெர்மானியன் எடுக்கிற படத்தை, இங்கிலாந்தில் எடுக்கிற படத்தை இந்தியா முழுமைக்கும் வெளியிடலாம், குளோபல் சேஷன். ஆனால் எங்கள் படைப்பை எமது நிலத்தில் வெளியிட முடியாது என்பதை பார்க்கிற போது நாங்கள் எவ்வளவு தூரம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம்
என்பதை இந்த படம் உணர்த்துகிறது. இதுதான் உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். நான் உலகத்தில் எல்லோராலும் கைவிடப்பட்ட ஒரு அடிமை சிறுபான்மை தமிழ் தேசிய இனத்தின் மகன். எனது விடுதலை எனது கையில். எனது மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல, எனது உணவை நானே எடுத்து உண்பது போல, எனது விடுதலையை நானே போராடி பெறுவது என்று முடிவெடுத்திருக்கிறேன். என் அன்பு மக்களே, நான் அமெரிக்காவை நம்பவில்லை, ஆஸ்திரேலியாவை நம்பவில்லை, நான் ரஷ்யாவை நம்பவில்லை, சீனாவை நம்பவில்லை, இந்திய பிறநாட்டையும் நம்பவில்லை. நான் எனது விடுதலை எனது கையில் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நிற்கிறேன். அந்த உறுதியை தருகிற படமாக இந்த தேன்கூடு அமைந்திருக்கிறது. இதுதான் உண்மை. தேனீக்கள் அந்த படம் என்ன எதை உணர்த்துகிறது என்றால், என் அன்பு சொந்தங்களே, தேனீக்கள் அந்த கட்டிய கூட்டை கலை அடித்து நம் சிதைக்கும் போது அது கலைந்து ஓடுகிறது. தேனீக்களுக்கு நிகழ்ந்தது தேன் கூட்டிற்கு நிகழ்ந்தது, எங்கள் நாட்டிற்கு நிகழ்ந்தது. எமது கூட்டை கலைத்து எமது இன எதிரிகள் சிங்களர்கள் சிரிக்கிறார்கள். திருப்பி நாங்கள் கட்டுவோம். நாங்கள் எனது அண்ணன் புரட்சி பாவலர் காசி ஆனந்தன் அவர்கள் சொன்னது போல, என்னை மண்ணுக்குள் புதைத்தீர்கள், என் மண்ணை எங்கு புதைப்பீர்கள் என்று. எமது மண் இன்னும் அப்படியே இருக்கிறது. எமது தலைவன் மேதகு வி பிரபாகரன் அவர்கள் சொன்னது, களத்தை நாம் இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பலத்தை இழந்துவிடக் கூடாது என்று. 5 ஆண்டுகள் போராடி ஒரு களத்தை நாம் வென்றிருக்கலாம், அதை இப்போது இழந்திருக்கலாம். ஆனால் களத்தையும் இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பலத்தை வைத்திருந்தால் 5 ஆண்டுகள் போராடி பெற்ற அந்த நிலப்பரப்பை 6 மாதத்தில் கூட பெற முடியும். என் அன்பு மக்களே, நாங்கள் களத்தையும் காலத்தையும் இழந்திருக்கிறோம், பலத்தையும் உறுதியையும் இழக்கவில்லை. சத்தியமாக வெல்லுவோம். அதற்கு சான்றாக இந்த படைப்பு வந்திருக்கிறது. இது ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளும் பார்த்து உணர்வு பெற வேண்டிய ஒரு படம். எல்லார் வீட்டிலும் பைபிள் இருக்கும், பகவத்கீதை இருக்கும், குரான் இருக்கும். ஆனால் ஒரு கவிஞர் சொன்னது போல, இஸ்லாமியர்கள் வீட்டில் குரான் இருக்கிறது, இந்துக்கள் வீட்டில் பகவத்கீதை இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் வீட்டில் பைபிள் இருக்கிறது, எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய திருக்குறள் நூலகத்தில் இருக்கிறது என்று. இப்படி விட்டுவிடாத என் அன்பு மக்களே, ஒவ்வொரு தமிழ் குடும்பத்திலும் தேன்கூடு என்ற திரைப்படத்தின் பிரதி இருக்கட்டும். உணர்வு மழுங்குகிற போது போட்டு போட்டு பார்த்து உணர்ச்சி விட்டுக் கொள்ளுங்கள். வீழ்ந்த தமிழ் தேசிய இனம் எழுச்சி பெறட்டும். இந்த விழாவை கலந்து கொண்டு பெருமைப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கமும் நன்றியும். எனது தம்பி இகோரின் படைப்பிற்கு நான் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். இந்த படம் உறுதியாக வெல்லுவோம். இதை உறக்க நாம் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.